வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் வேர்களும் விருட்சங்களும் எனும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக இந்த பொழுதில் சந்தித்திருப்பதிலும் மகிழ்ச்சி. எங்களுடைய இந்த வேர்களும் விருட்சங்களும் நிகழ்ச்சியானது வேரிலிருந்து உருவாகின்ற விருட்சங்கள் எவ்வாறாக மாற்றமடைகின்றது, எவ்வாறாக அழகாக கிளை பரப்பி அதிலிருந்து ஒரு பயனை தருகின்றது என்பது தொடர்பாக, அதாவது ஒரு மரமானது எவ்வாறாக உருவாகின்றதோ அதே போல எவ்வாறாக பாரம்பரியத்திலிருந்து ஒரு கலை பாரம்பரியத்திலிருந்து எவ்வாறாக நவீனத்துவப்படுத்தப்பட்டு அதன் பிறகாக எவ்வளவு தூரம் அழகுபடுத்தப்படுகின்றது, அது எவ்வளவு தூரம் பிரம்மாண்டமாகின்றது, மக்களுக்கு பயனளிக்கின்றது என்பது தொடர்பாகவெல்லாம் பல்வேறுபட்ட விடயங்களையும் இந்த வேர்களும் விருட்சங்களும் எனும் நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இது ஒரு ஆவண பொக்கிஷமாகவும் அமைந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கூட அந்த மாதிரியாகத்தான் ஒரு சுவாரஸ்யமான பகுதியுடன் இணைந்திருக்க போகின்றோம் இந்த வேர்களும் விருட்சங்களும் நிகழ்ச்சியில். அதற்கு முதலில் நாங்கள் பேராசிரியர் மௌனகுரு ஐயா அவர்களை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நாங்கள் கடந்த வாரங்களாக பல்வேறுபட்ட விடயங்களை பேசிக் கொண்டிருந்தோம். அதிலும் குறிப்பாக நாங்கள் அரங்க ஆய்வுக்கூடம் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தோம் கடந்த வாரங்களில். அரங்க ஆய்வுக்கூடம் என்பது பல்வேறுபட்ட செயற்பாடுகளை செய்திருக்கின்றது, அதில் பல்வேறுபட்ட பயிற்சிகளை வழங்கியிருக்கின்றது. ஆக்கத்திறனை மேம்படுத்துவது எவ்வாறு என்பது தொடர்பாகவெல்லாம் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். உண்மையிலேயே ஒவ்வொருவருக்கும், அது தனியே நாடகத்துறையில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆக்கத்திறன் என்பது உண்மையிலேயே இருக்க வேண்டிய ஒரு விடயம். அது எல்லோருக்குள்ளும் இருக்கின்றது, அதை எவ்வாறு நாங்கள் வெளிக்கொண்டு வருவது என்பது தான் அங்கே கேள்வியாக இருக்கின்றது. ஆக அது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களையும் நாங்கள் பேசியிருந்தோம். இன்றைக்கு நாங்கள் இந்த அரங்காய்வு கூடத்தை இன்னும் ஒரு முக்கியமான விடயம் பற்றி பேசலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் சார். அதாவது எப்பொழுதுமே நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு கூட அதுதான், வேர்களும் விருட்சங்களும். அதாவது வேர்களின் அடியாகத்தான் எந்த ஒரு விருட்சமும் உருவாக வேண்டும். அந்த மரபு மாறாமல் அடித்தளம் எவ்வாறாக இருக்கின்றதோ அதிலிருந்து நாங்கள் மாற்றங்களை செய்யலாமே தவிர அந்த அடித்தளம் என்பது எப்பொழுதுமே மாற்றிவிடக்கூடாது என்பதுதான் அதனுடைய கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் செய்ததும் அதுதான், அதாவது மரபினடியாக நவீனம் தோன்ற வேண்டும், மரமும் மாறக்கூடாது அதே வேளையில் நவீனமும் தோன்ற வேண்டும் என்பது. ஆக நீங்கள் கூத்துக்களுக்கு அப்பொழுதுமே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள், அது அநேகமான இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நீங்களானால் அரங்காய்வு கூடத்தை அமைக்கின்ற பொழுது அங்கே உங்களுடைய அந்த கூத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தீர்கள், அதாவது மரபுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றீர்கள், அதனடியாகத்தான் நவீனத்தை தோற்றுவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் பொதுவாகவே மட்டக்களப்பு என்று சொன்னால் கூத்துக்கு பெயர் போன ஒரு இடம் என்றால் மட்டக்களப்பு. யாரை கேட்டாலும் அநேகமாக கூத்து கலைஞர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அவராக ஊரிலே ஆடுகின்ற அந்த கூத்தை பார்த்து ஒவ்வொருவரும் அநேகமாக பழகி கொள்வார்கள். காரணம், அனுபவத்தின் அடியாகவே பல்வேறு விடப்பட்ட விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்பதால். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அரங்காய்வு கூடத்தில் கூத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு வடிவத்தை கொடுத்து கூத்தை பழக்கி இருக்கின்றீர்கள், கூத்தை பயிற்றுவித்திருக்கின்றீர்கள், அது தொடர்பாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம் சார். அதாவது பொதுவாகவே ஊரில் இருக்கின்ற ஒரு விடயம், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயத்தை இன்னும் மெருகேற்றி அங்கே வந்து நீங்கள் செய்திருக்கின்றீர்கள் இல்லையா? ஆகவே அது தொடர்பாக பேசலாம். இது சம்பந்தமாக நான் சொன்னால் எனக்கு வந்த விமர்சனங்களையும் சொல்ல வேண்டும். கூத்தை தனியாக எடுத்து ஒரு பயிற்சியாக பழக்கலாமா என்ற ஒரு பெரிய வினாவை பின்ன வினோத்துவாதிகள் அல்லது புதியவர்கள் எழுப்புவார்கள். ஆனால் பொதுவாக பாடத்திட்டங்களில் மாணவர்களுக்கு இருக்கின்றது, சாதாரண தரம் உயர்தரத்தில் இருக்கின்றது ஒரு பாடத்திட்டமாக. ஆனால் மட்டக்களப்பு என்று சொன்னால் அது வித்தியாசமாக இருக்கும். இந்த மட்டக்களப்பு கூத்தை ஊரிலே பழகுவதற்கும் பல்கலைக்கழகத்தில் பழகுவதற்கும் உடைய ஒரு பாரிய வித்தியாசம் இருக்கிறது. ஊரிலே அண்ணாவிமார்கள் அந்த கூத்தை பழக்குவார்கள். அண்ணாயிமார்களிலே பேர் போன அண்ணாவியார்கள், பெர்ஃபெக்டாக அண்ணாயிமார் இருப்பார்கள், பத்து குட்டிகளும் இருப்பார்கள். அது கண்டுபிடிக்கலாம், இவர்களிடம் விஷயம் இருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட பழகிற கூத்துக்களும் அங்கே இருக்கும். ஆனால் ஊரிலே எல்லோருமே கூத்தாடுகிறார்களா? இல்லை. இல்லை. கூத்து சமூகம் ஒன்று சமூகத்தை பற்றி கதைக்கிறார்கள். ஆனால் கூத்து சமூகம் என்ன ஒரு சமூகம் இருக்கின்றதா? இல்லை. கிராமத்தில் சமூகம் இருக்கின்றது, அந்த சமூகத்துக்குள்ளே கூத்தை விரும்புபவர் சிலர் இருக்கிறார்கள், விரும்பாத பலவர் இருப்பார்கள். அதிலும் அடிக்கோடிட்டு காட்ட வேண்டும், சிலர் தான் விரும்புபவர்கள் இருப்பார்கள், பலர் விரும்பாதவர்கள் இருப்பார்கள். இன்று அப்படித்தான் மாறிவிட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களால் கூத்தை பற்றி பிரம்மாண்டமாக பிரமாதமாக கதைக்கிற சூழல் உருவாகிவிட்டது. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று கூறுவார்களே, அதுபடியால் இங்குள்ள மட்டக்களப்பு மக்களுக்கும் அந்த குஞ்சு பொன் குஞ்சு, அதை விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இந்த பொன் குஞ்சை அழகாக்கினால் எவ்வளோ என்ன திறமாக இருக்குந்தானே என்பது தான் என்னுடைய ஆதங்கம். அதை புரிந்து கொள்பவர் பலர், புரிந்து கொள்ளாதோர் சிலர். பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்டத்துக்குள் வந்துவிட்டது. வந்துவிட்டால் பல்கலைக்கழகத்தில் பயிற்றுவிக்க வேணும்.
நாங்கள் பயிற்றுவித்து பார்த்தோம். என்ன பயிற்றுவிக்கலாம்? ஒரு மணி தியாகத்துக்குள் ஒரு பயிற்சி கொடுக்க வேணும், அல்லது ஒரு மணி தியாகத்துக்குள் ஒரு லட்சியம் பண்ண வேணும். இப்படித்தான் அதை அந்த கூத்தை பழக்க வேண்டுமானால் அதை பழக்க முடியாது. ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட்டை மனுத்தியால கணக்கில் திட்டமிட்டு இப்படி இப்படித்தான் பழகவோன்னு கட்டுப்பாடு பண்ணி பழக்க இயலாது. ஆனபடியால் எப்படித்தான் பாடத்திட்டம் போட்டாலும் பல்கலைக்கழகத்துக்குள் கூத்து வளர்வது என்பது அசாத்தியமான காரியம். கூத்தை அறியலாம் மாணவர்கள், ஒரு சில ஆட்டங்களை தெரிந்து கொள்ளலாம், ஒரு சில ஆட்டங்களை தெரிந்து கொள்ள, அதுதான் இப்போ தெரிந்து இருக்கிறார்கள். பாடசாலையை படிக்கின்ற மாணவர்கள் ரெண்டு ஆட்டம் தெரியும், மூன்று ஆட்டம் தெரியும். ஆனால் முழு கூத்தையும் அறிவார்களா? முழு கூத்தின் பரிமாணத்தையும் புரிந்து கொள்வார்களா? தெரியாது. முழு கூத்தின் பரிமாணத்தை ரெண்டு வகையாக புரியலாம். ஒன்று, கூத்து கலைஞர்களோடு போய் அந்த ஊரோடு இருந்து நாங்கள் பழகி அதை அறிய வேணும். முந்தையெல்லாம் நான் இதிலே குறிப்பிடுக்கிறேன், ஒரு கூத்து பழகுவதற்கு 6 மாதம் எடுக்கும். சட்டம் கொடுத்து தினக்கூத்தாடி சதங்க கட்டி அரங்கேற்றி அடுக்கு பார்த்து அரங்கேற்றி ஊரெல்லாம் சென்றாடி என்று ஒரு பெரிய விழாவாகவே அந்த கூத்து இருக்கும். இன்று கிராமங்களில் அந்த இலை மாறிவிட்டது, இளமானியம் எப்படி சேர்ந்து விட்டது, பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கு வந்துவிட்டன, டிவி வந்து விட்டது, புதிய புதிய கோட்பாடுகள் வந்து விட்டன, புதிய கலை வடிவங்களை மனவுக்கு பார்க்க தொடங்கி விட்டார்கள். ஊரிலே உள்ள கோயிலே ஒரு பக்கம் கூத்தையும் ஒரு பக்கம் நாடகத்தையும் போட்டால் நாடகத்துக்கு போகிறவர் தான் கூட இருப்பார்கள். அதை விட அங்கே ஒரு டிவி பெட்டியை பெரிய பெட்டியை வச்சு போட்டு ஒரு ஒரு படத்தை போட்டு விட்டால் முழுச்சனம் அங்கே போய் நிற்கும். ஆகபடியால் நாங்கள் கற்பனை பண்ணக்கூடாது, ஊர்ச்சனம் முழுதும் கூத்து பார்க்குறோம்னு சொல்லி இல்லையா. ஆனால் அந்த கூத்து பார்த்து வளர்பவர்கள் சின்னப்படியங்கள் கொஞ்சம் கூத்தை உள்வாங்கி ஆடக்கூடியதாக மாறுவார்கள். அங்கே பயிற்றுவிக்கின்ற முறை அதுதான். பல்கலைக்கழகத்தில் அது முடியாது. கடைசியில் ஒரு மணித்தான் 2 மணித்தான் கூத்தை பழக முடியாது. அந்த அதை நான் அனுபவபூர்வமாக கண்டேன். எல்லாம் அனுபவம் தான், வேறு எதுவுமே இல்லை. மாணவர்களுக்கு பழக்கிய அனுபவம். முதல் பட்டக்கலரியை நாங்கள் கிழக்கு பல்கலைக்கழக நாடகத்தின விழாவிலே காட்டிய பொழுது எல்லா மாணவர்கள் முக்கவாசி மாணவர்கள் அசந்து போகின்றார்கள். அவர் பட்டக்கலரி காணவில்லை. கிராமப்புற மாணவர்களே வட்டக்கலையை காணாமல் இருந்தார்கள். அது ஒரு திருள். அதுக்குள்ளேயே நாங்கள் ஒரு கிராமிய கூத்தை போட்டு காட்டிய போது இன்னும் அசந்து போயிருந்தார்கள். ஆனால் அந்த கூத்தை பழக வேணும் என்ற ஆர்வம் பெரிதாக அவங்களுக்கு வரலை. ராவணசேனை நாங்கள் செய்த போது கொஞ்சம் சின்ன சின்ன பயிற்சி கொடுத்து அழகாக செய்த போது ஈர்க்கப்பட்டார்கள். நாங்கள் வரலாமான்னு கேட்டார்கள். அப்போ எனக்கு விளங்கிவிட்டது, மாணவர்களை நாங்கள் கவர்வதானால் இது வல்ல வழி என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்னுடைய அனுபவம் அது. மற்றாக்களுக்கு போகிற அனுபவங்கள் இருக்கலாம். என்னுடைய அனுபவத்தை நான் புரிந்து கொண்டதன் காரணமாக இவர்களுக்கு முறையான ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒரு 6 மாத பயிற்சி, ஷார்ட் டேர்ம். அது யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலேயே பல்வேறு பாடத்திட்டங்கள் இருக்குன்னு, லாங் டேர்ம் ப்ராக்டிஸ், ஷார்ட் டேர்ம் ப்ராக்டிஸ், செமஸ்டர் ப்ராக்டிஸ் என்று கண்ண ப்ராக்டிஸ் இருக்கின்றது. அதை பற்றிய அறிவை பெறுதல். ஆனபடியால் தான் நான் அதனை அரங்காய்வு கூடத்துக்குள் ஒரு பயிற்சி நெறியாக மாற்ற புறப்பட்டேன். அரங்காய்வு கூடத்துக்குள் பயிற்சி நெறியாக மாற்ற புறப்பட்டு அங்கே நாங்கள் சில கூத்துக்களை பழக்க தொடங்கிய போது மத்தால் அடி கேட்டது, சதங்கை ஒலி கேட்டது, சல்லடி கேட்டது. என்னுடன் நான் 2 அண்ணாயிமாரை வைத்து கொண்டேன். ஒரு அண்ணாவையார் தர்மராஜா, அவர் யாழ்ப்பாண கூத்திய ராமணேசனுக்கு மத்தளம் அடித்தவர், நாவலடியிலேயே கூத்து பழகினவர், பாரம்பரியமான அண்ணாவியார். இவர்களை வைத்து கொண்டு பழக்கம் உட்பட்ட போது அண்டை ஆயிருந்தே எனக்கு பலத்தை எதிர்ப்புக்கு நம்பியது. அவர் சிவராசி மனைவி. ஆக அந்த எதிர்ப்புகள் என்பதும் எவ்வாறாக வந்தது சார்? அதையும் நாங்கள் கேட்டுக்கொண்டே செல்லலாம். ஒரு நாளும் காலையிலேயே மாணவர்களை அங்கே வர சொல்லுவேன். ஒரு 10-12 மாணவர்கள் வருவார்கள். ஒரு காலையில் 6 மணிக்கு அங்கே 5.5 மணியும் கூடி விடுவார்கள். 5:30 மணியும் கூடி விடுவார்கள். எக்ஸசைஸ் எல்லாம் முடிந்து 7:30 மணி வரைக்கும் பயிற்சி நடக்கும். 7:30 மணி பயிற்சி முடிந்த பிறகு உடனடியாக அவர்கள் போய் குளிச்சு போட்டு 8:30 மணிக்கு எக்ஸசைஸ்க்கு போய்க்குவாங்க. அப்போது டெய்லி 1 ஹவர் அங்கே நாங்கள் பயிற்சி கொடுப்போம். அரங்காய்வு கூடத்தில், அரங்காய்வு கூடம் டவுன்லேயே இருந்து உண்டு,
வளைத்து நெருக்கமான குடிகள் ஆக்கள். காலையிலே இந்த மத்தல் அட்டியையும் சலங்கையும் சத்தத்தையும் கேட்டோன்னே அவர்கள் விதிவிழித்து போனார்கள். என்ன புதனமாக இருக்குது, இந்த வீடு என்ன கலகலக்குது, டிஸ்டர்பாக இருக்கு எங்களுக்கு என்ற குணா எதிர்ப்பு எல்லாம் வர தோணுது. எனக்கு எதிர் வீட்டில் ஒரு குடும்பம் இருந்தது, அவர்களுடைய பிள்ளை அங்கே அட்வான்ஸ் படுத்தி கொண்டு வந்தார். காலையிலே அவர்கள் டியூஷன் தொடங்கிவிடும், இந்த அடி அவங்களை டிஸ்டர்ப் ஆக்கி போட்டுது. நியாயம் தானே, அவருடைய நியாயம் இருக்குது. அவர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தார்கள், பொறுக்கவில்லை. ஒரு நாள் கோபத்தோடு வந்து அவர்கள் என்னிடம் சத்தம் போட்டார்கள், இது என்ன இது, நாங்கள் இங்கே பிள்ளைகள் படிக்கிறலையா, இதாக இதாக எனக்கு ஒரு பிள்ளைகள்லாம் ஒரு மாதிரி கோவப்பட்டாங்க. நாங்களும் கோவப்படுவோம்னா அவர் சொல்லுவேன், நியாயம் இருக்கிறது என்று சொன்னால், எனக்கு நீங்கள் எப்படி பிள்ளைகளோ அதே போல் அந்த அவருக்கு அவருடைய பிள்ளை முக்கியம், படிப்பை பார்க்கின்றா, அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லி, அது பழகிறதுக்குரிய இடம் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். சென்றால் ஒரு அனுபவம், சுவையான அனுபவம். அடுத்த வீட்டிலே இன்னொரு ஆள் இருந்தார். நான் இந்த கூத்து பழகி கொண்டிருக்க நேரம் தட்டு கதவு தட்டுறேன். காலையில் மிஷின் வேகமாக தட்டுப்படுது. ரெண்டு போய் தட்டி பார்த்தால் வந்தவர் கொஞ்சம் மோசமான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து எனக்கு ஏச தோணிட்டேன். எனக்கு ஆச்சரியம், ஒரு அருமையான பிள்ளை, என்னை கண்டால் ரொம்ப மரியாதையாக போகிறது, வேகமாக வந்து எனக்கு ஏசுது. பிள்ளை கோபம் வரும், உங்கள் இளம் தலைவர் தானே, எல்லாம் திரண்டா என்ன நடக்கும், இவர் அடிக்க தோங்க, அவர் அடிக்க, அவர் கலைபெரும் மகமாக நான் ஒருத்தடிச்சு ஒருத்தரும் பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். நான் உடனே அவர்கிட்ட சொன்ன வார்த்தை, இனிமேல் இந்த சத்தம் மூளை கேட்காது. இல்லை சார், வாக்கு தந்து போட்டது தானே, இனிமேல் கேட்காது, போயிட்டு வாங்க போயிட்டேன். இப்போ எனக்கு ஒரு யோசனை, இது என்ன ரெண்டு பேர் இப்படி செட்டி போட்டு போகிறாருன்னு சொல்லி ரெண்டு நாள் பொறுத்துன்னு அவர்கிட்ட வீட்டுக்கு போனேன். என்ன கண்டோன்னு ஒரு அசந்துட்டேன். வாங்க சார், வாங்க சார். சரி, நான் கொஞ்சம் அன்னைக்கு வாழ்த்துகளை கூட்டி போட்டேன்தான், மன்னிச்சுக்கொள்ளவும் நானும் உங்களோட பிறவன்ட்டு பாருங்க, மனிதர்களை நானும் உங்களோட பிறவனோடு யோசிச்சுக்கணும்னு தான். ஓ மாதிரி தெரியும், நீ ஒரு காலம் இப்படி என்னோட பழகிற இல்லை, அன்றைக்கு நீ வேகமாக வந்தால் அதன் காரணத்தாரியத்தான் நான் விரும்புகிறேன்னு சொன்னேன். வாங்கோ சொல்லி கூட்டிக் கொண்டு மேலே போனேன். ஒரு குழந்தை உண்டு, ஒரு வயது குழந்தை கட்டியில் படுத்து என்னென்று கேட்டேன். அவளுக்கு ஹோலிங் ஹார்ட், இருதயத்தில் துளை, அதுக்காக நாங்கள் வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறோம். காலையில் இப்படி பிள்ளை அசது, என்ன கோவம் பெருந்தனே சார், அதுவும் நல்லதுன்னு எனக்கு அடிச்சுட்டு கோவடா, ஒரு தகப்பன்று உனக்கு அந்த மன உணர்வு வந்தனி, எனக்கு அடித்தாலும் நான் பட்டிருப்பேன், இருந்தால் நான் மகா தவறு விட்டு விட்டேன், உணர்த்தியதுக்கு நன்றி என்று அவர்கள் சொன்னேன். என்னென்றால் அவர்கள் விரும்பினார்கள், எப்படி ஒன்று வர வேண்டும், ஒரு பயிற்சி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், மட்டக்களப்பின் கூத்தை எல்லாரும் அறிய வேண்டும் என்று அயல் விரும்பியது. ஆனால் நடைமுறையும் அவர்களுடைய தேவைகள் சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. எங்கேயாவது தூர கொண்டு போனால் அல்லது அவர்களுக்கு பட்டது, என்னுடைய முகத்துக்காகத்தான் அவ்வளோ காலமும் சகித்து கொண்டிருந்தார்களோ என்று நான் யோசித்தேன். உடனடியாக நான் விஷயம் ஒரு இடம் எடுக்க வேணும் இதுக்கு. அந்த இடம் எடுத்த கதை சுவையான கதை. ஆக நீங்கள் அங்கிருந்து இன்னொரு இடத்திற்கு நீங்கள் மாற்றி சென்று விட்டீர்கள். அதன் பிறகான காலகட்டத்தில் அதுக்கு பிறகு அங்கே கொண்டு சென்றிருந்தீர்கள். அதுதான் அரங்க ஆய்வு கூடம், அப்படியே கொண்டிருந்தது நண்பாட்டில். இன்னொரு இடம் கிடைத்தது அமுதகளியில், அங்கிருந்து ஒரு மைலுக்கு அங்கால் ஆத்தங்கரை உயரம் ஒரு பிட்டிய வீடங்களே கிடைத்தது. அந்த வீட்டை நடத்தி கொண்டிருந்தவை என்னுடைய நண்பர் ஆனந்த கலபதி. அவர் ஒரு சிங்கள தோழர், சிங்கள நண்பர். அவருடைய பரிசோதனைனா இன்னொரு மனித உறவை பற்றி சொல்ல வேணும். அவர் இங்கே வந்து இடம் தேடி என்னுடைய வீட்டிலேயே இங்கே இருந்து தன்னுடைய மனைவியோடும் பிள்ளையோடும் இன்னொரு வீடு தேடி சின்னப்போடையிலே இன்னொரு வீட்டுக்கு போய் சின்னப்போடையில் ஒரு மனித உறவை ஏற்படுத்தி கொண்டவர். அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னார், சைக்கோ சோசியல், அதாவது உளவியல் ரீதியாக இந்த மக்களை வளப்படுத்துதல். பாருங்க, அவன் பிஎஸ்சி பண்ணி கொண்டிருந்தவன் எடின்பரோவில், அவருடைய மனைவி சிங்களப்பெண் சேரலா,
எல்லோரும் இங்கே வந்து விட்டாங்க. அவருடைய பிள்ளைகள் பிறந்தபோது அவன் அந்த பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிப்பிச்சிருக்கான். இப்பவும் படித்து கொண்டிருக்காங்க. சென் சிசிலியாவில் அந்த மூன்று பிள்ளைகளும் படித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சரளமாக பேசுங்கள். நம்முடைய தந்த பெற்றார்மாரெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கூலுக்கு அனுப்ப இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஃபேமிலியிலேயே வந்த ஆனந்த கல்லப்பதி தன்னுடைய பிள்ளைகளை ஒரு தமிழ் ஸ்கூலுக்கு அனுப்புகிறார். இதெல்லாம் அங்கே பிறக்க வேணும். ஏன் இவரை பற்றி சொன்னேன் என்று சொன்னார். அவர் ஒரு இடம் எடுத்து தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தார். என்னுடைய பிரச்சனையை அவரிடம் விளங்கப்படுத்தினேன். டோன்ட் வரி, யூ கேன் யூஸ் தட் ஒன். என்னுடைய இடத்தை நீங்கள் நன்றாக பிரயோசனப்படுத்தலாம் என்று சொன்னார். இதுதான் அங்கே போன வரலாறு. அங்கே போன உடனே அங்கே பெரிய வளம் ஒன்று இருந்தது எங்களுக்கு. ஆத்தோரம், ஆற்று காற்று, நான் அந்த படங்களில் பார்க்குறாங்க. பெரிய வளவு, மாமரம், இதை போல் இனக்கதையிடம் நன்றாக பிடித்து கொண்டது. ஊஞ்சல் கட்டியிருந்தது மாமரத்திலே. இயக்கச்சூழல் ரம்மியமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாகி விட்டது. எப்படி அரங்காய ஊடத்தை மாமியார் தந்தாவோ அதே போல் இன்னொரு இடத்தை நண்பன் தந்தான். நீங்கள் நல்ல செய்ய துவங்கினால் எல்லாம் தேடி வேற உங்களை அதாவது அப்போ ஆரம்பித்து விட்டோம். ஆரம்பித்த போதுதான் நான் அதற்கான அப்போ மாணவர்கள் விரும்பினாங்க. இன்னொரு பகுதி யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் கூட அதை விரும்பினாங்க. பாடசாலையிலே கூத்தோர் பாடமாக வந்து விட்டது. பல்கலைக்கழகத்திலே கூத்தோர் பாடமாக வந்து விட்டது. ஆனால் அதை முறையாக முறைப்படி பயிற்றுவிப்பேருக்கு. அண்ணாவியாரை பழக்க விட்டால் தனக்கு தெரிஞ்ச மாத்திரம்தான் பழக்குவேன். தாளக்கட்டு சொல்லி காட்டுவார், பாட்டுக்களை சொல்லி காட்டுவார், அவ்வளோதான் தெரியும். கேட்டால் சில பேர் சொல்லுவேன். அந்த டிசிப்ளினோட பழக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான மெத்தட் தேவைப்பட்டது, ஒரு முறை தேவைப்பட்டது. அந்த முறை எங்களுக்கு கைவந்த முறை. பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்டங்கள் போட்டு படிப்பித்து அந்த குறைகளை கண்டு வந்த எங்களுக்கு அந்த முறையை நாங்கள் உபயோகிக்கலாம். அந்த முறையை பயன்படுத்தித்தான் அப்போ அவங்களும் விரும்பினார்கள், மாணவர்கள் விரும்பினார்கள், மாணவர்கள் ஆர்வப்பட்டார்கள். அப்போ மாணவர்கள் ஆர்வப்பட்டார்கள், எனக்கு ஒரு இடம் கிடைத்தது. என்னிடம் ஏற்கனவே இந்த மாணவர்களை வித்தியாசமாக பழக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருந்தது. எல்லாம் இணைந்து வரக்குள்ள அந்த கூத்து பயிற்சி நெறி ஆகவே கூத்து பயிற்சி முறை எவ்வாறாக உங்களுடைய அரங்காய்வு கூடத்தில் ஆரம்பமாகின்றது என்கிற முறையை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்னமும் தொடர்ச்சியாக பேசலாம். சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து வேர்களும் விருட்சங்களும் ஒரு ஆவணப்பெட்டகம் என்னும் நிகழ்ச்சி வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி ஒரு ஆவணமாக பதிவாகி கொண்டிருக்கின்றது. நாடகமும் அரங்கியலும் பாடத்தை கேட்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும், நாடக கலையை விரும்புகின்றவர்களாக இருக்கட்டும், எல்லோருக்குமே பயன்பெறக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்கள் இங்கே ஆவணமாக பதிவாகி கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையாகவே. அது எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அந்த வகையில் சார், நாங்கள் இந்த கூத்து தொடர்பாக அரங்க ஆய்வுக் கூடத்தில் எவ்வாறாக கூத்தானது ஆரம்பிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். பயிற்சியாக கூத்துக்கன்று சொல்லி உண்மையிலேயே நீங்கள் குறிப்பிட்டது போல பல்கலைக்கழகங்களிலாக இருக்கட்டும், பாடசாலைகளிலாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்திட்டம் தான் அங்கே அமைந்திருக்கும். இந்த அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டால் முதலாவது செமிஸ்டரில் வடமோடி கூத்து தான் அதற்கு அங்கே இருக்கும். அடுத்த செமிஸ்டரில் தென்மோடி கூத்து, இல்லை சொன்னால் இன்னொன்று அங்கே இணையும். பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் சாதாரண தரத்தில் இந்த கூத்துக்கள் தான். அப்படியாக பாடத்திட்டங்கள் அமைந்திருக்கும். உங்களுடைய அரங்க ஆய்வு கூடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நோக்கமானது முழு கூத்தையுமே அங்கே மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்கின்ற அந்த நோக்கமாகத்தான் இருந்தது. ஆகவே உங்களுடைய பாடத்திட்டம் என்பது அங்கே எவ்வாறாக அமைந்திருந்தது? எனக்கு தெரிந்து நீங்கள் நோர்வேயில் கூட எழுதியிருக்கின்றீர்கள். அதாவது தமிழ் கூத்துக்களை வடமோடி ஆட்ட பயிற்சியை எவ்வாறாக நாங்கள் கற்றுக்கொள்ள என்று சொல்லி ஒரு நூலை கூட அங்கே அவர்களுக்கான பாடத்திட்டமாக அமைத்திருக்கிறீர்கள். ஆக உங்களுடைய அந்த அரங்காய்வு கூடத்தில் எவ்வாறான பாடத்திட்டத்தை நீங்கள் அமைத்திருக்கின்றீர்கள்? நல்ல ஒரு கேள்வி. பாடத்திட்டம் அமைக்க இந்த நூல் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், பலருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த நூல் எழுதுவதற்கு எனக்கு உதவி செய்தவர்கள் நோர்வே ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ், நோர்வே நுண்கலை கல்லூரியினர். அவர்களே இதற்கான பணத்தை தந்தார்கள். இதற்கு பின்புலமாக இருந்து செயற்பட்டவர் வாசுகி ஜெயபாலன். என்னை அங்கே அழைத்து 2010 மாணவர்களுக்கு கூத்து பழக்க சொல்லி ஒரு சிலபஸ் வந்து தயாரித்தாங்க. 3 கோர்ஸ் சிலபஸ் தயாரித்தாங்க.
கூத்துக்கு மாத்திரம் 3 வருட கற்கனர். ஆகவே நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் புரிந்து கொண்ட அளவுக்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கூத்து என்பது அவ்வளவு தூரம் கடல் அளவுக்கு பறந்திருக்கின்றது கூத்துக்கலை என்பது என்று சொல்லி. நோர்வைக்கு தேவை, வளர்ந்து வருகின்ற நாடுகளுக்கு என்னென்ன தேவையோ அதை அவர் உள்வாங்கிக் கொள்வார்கள். அவர்கள் கண்டுபிடித்து விட்டார். நான் சொன்னேன், தர்மசரி பண்டார நாயகர் ஆவணசேனை கொண்டாங்க காட்டின உடனே அதை பார்த்து விட்டு இதை நாங்கள் உள்வாங்கலாம் என்று அங்கே உள்ளவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவ்வளவுதான், புரிந்து கொண்ட உடனே ஆளை தேடி இருக்கிறாங்க, என்னிட்ட வந்தாங்க. நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டேன், அங்கே போனேன். போய் ட்ரைனிங் 1 மாதம் இருந்து ட்ரைனிங் கொடுத்து தனியாக நான் 100 ரூபாய்க்கு போன கதை சொல்ல போனோம். உங்களுக்கு அது தனியாக நாங்கள் பேசுகிறோம். அப்போது தான் கேட்டார்கள், இந்த பழக்கிறதை ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸுக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி தர முடியுமா? நான் ஒரு பிளான் பண்ணி கொடுத்தேன். முதலாம்பரிடம் என்ன செய்வது, ரெண்டாம்பரிடம் என்ன செய்வது, மூன்றாம்பரிடம் என்ன செய்வது, என்ன தாளக்கட்டுக்களை பழகுவது, அதாவது பாடி பொசிஷன், எப்படி உடம்பை வைத்திருப்பது, எப்படி திரும்புவது, சமபங்கமாக நிற்பது, குத்துலாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நெல்லுங்க அப்படியே அப்படிதான் சொல்லுவாங்க. நெல்லுங்க அப்படின்னா அவன் தனக்கெறிவை தான் நிற்பான், கொஞ்சம் அண்ணாவே திருத்துவேன், நிமிந்தே இல்லைன்னு வேறு, அவ்வளவுதான். அந்த சமபங்கம், உடம்பு அப்படியே நிற்கிறது, பேலன்ஸ், திரும்புறது, பார்க்கறது, கண்ணுகளை சுழற்றுறது, முதலாங்காலத்தில் சொல்கிறது, ரெண்டாம் காலத்தில் சொல்கிறது, மூன்றாம் காலத்தில் சொல்கிறது. உதாரணமாக இந்த பாடலே பாருங்கள். தாங்கிட தரு கிட்ட திமி தக இது முதலாங்காலம். ரெண்டாம் காலத்துக்கு சொல்லக்குள்ள தாங்கிட தரு கிட்ட திமி தக மூணாம் காலத்துக்கு வரக்குள்ள தாங்கிட தரு கிட்ட திமி தக தாத்தா கிட்ட, 3 காலத்துக்கும் பல விடுமோ. இப்போ அங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, இல்லைங்க அண்ணாவே சொல்லிக் கொடுக்க மாட்டார். முதலாம் காலம், ரெண்டாம் காலம், மூணாம் காலம் அவர் தெரியாது. அதை போய் ஆடன்னு தான் சொல்லுவேன். நாங்கள் தான் அதனை லபார் முதலாம் காலத்துக்கு ஆடப்படாது. பரதநாட்டியம் போல, பரதநாட்டியம் போல எப்படி அந்த கால பிரமாணம் அளவு இதுகள் சொல்லுகின்ற போது தான் பிள்ளைகளுக்கு விளங்க தொடங்கும். ஒரு பாட்டை பாடுகின்ற பொழுது ஒரு அழகாக அந்த பாட்டை கேள்வி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கையை எடுக்கின்ற பொழுது ஊர்கூத்தில் பார்த்தால் இப்படி நிற்பார் வில்லோடு, இவர் இப்படி அம்புடு இருப்பார், இப்படி தான் நிற்பாங்க. இப்போ அந்த கையை எடுக்கின்ற விதம் அழகு, இந்த அழகியலை நாங்கள் அதுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியம் பாடத்துடைய நோக்கம், கூத்தை அழகாக்குதல். கூத்துக்கு அதாவது ஒரு மரம் என்பது கிளைகளை பரப்ப ஆரம்பிக்கின்றது. கூத்து அழகுதான். நான் அறிய அழகாக கூத்து ஆடுந்த மிகப்பெரும் ஆட்டக்காரர்களை கண்டிருக்கிறேன். இப்போது நான் காண்கின்ற முக்காவாசி கூத்துக்காரங்கள் குத்துக்காரங்கள் தான். கூத்து இல்லை, குத்துறாங்க, காலை வச்சு கொண்டு குத்துவாங்க. ஆடல் வேறு, குத்து வேறு. இந்த குத்துவர்களை பார்த்தா இப்போது கூத்துக்காரங்கள் என்று சொல்லுகிறேன், எனக்கு பெரிய வேதனையாக இருக்கிறது. அப்போ இந்த குத்திலிருந்து கூத்தை மீட்க வேணும் எண்ணத்தோடு தான் இந்த பாடத்திட்டங்களை நாங்கள் அமைக்க ஆரம்பிக்கோம். ஒரு நாடகத்தை நாங்கள் நடிக்க வேணும்னு சொன்னால் உடல் அசைவு வேணும், உடல் தளர்வு. இந்த உடல் அசையத்தில் எப்படி நடக்கும் என்று சொன்னால், தாள கட்டுக்க அசைவார்கள். உதாரணமா தாங்கிட்ட தரு கிட்ட திமி தக தாளக்கட்டுன்னு சொன்னால் ஒரு தாளக்கட்டை ஆரம்பித்து அண்ணாவியர் அடிக்க துவங்குவார் மத்தாளத்தில் தாளக்கட்டு. இதற்கு எக்ஸசைஸ் உதாரணமா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தலை தான், விண்ணங்கிட ததுங்க தத்துமி, தான் விண்ணங்கிட ததுங்க தத்துமி, தான் விண்ணங்கிட ததுங்க தத்துமி. வை கை கைக்கு எக்ஸசைஸ் தான், விண்ணங்கிட ததுங்க தத்து, தான் விண்ணங்கிட ததுங்க தத்துமி. அதுக்கப்புறம் காலுக்கு எக்ஸசைஸ் தத்துமி, தான் விண்ணங், எப்படி உடம்பு முழுதுக்கும் அந்த தாளை கட்டு எக்ஸசைஸ் போகும். இதுதான் நான் பாவித்த முதலாவது மெத்தட். அப்போ அவங்களுக்கு 2 விதம் விளங்குது. ஒன்று தாளக்கட்டு உள்ளுக்கு போகுது, காது கேட்குது, உடம்பு அசையுது, அப்படியே அவர்களுக்கு பயிற்சி ஆரம்பமாகும். இப்படித்தான் பயிற்சிகளை நாங்கள் ஆரம்பித்தோம். முதல் தாளக்கட்டு பயிற்சி தெரியும். 2வது அவர்களுக்கு லெக்சஸ் போடப்படும். லெக்சஸ் நான் சொன்ன மாதிரி
அவங்களுக்கு கூத்து பற்றி, கூத்தினுடைய தன்மை, கூத்தினுடைய ஸ்ட்ரக்சர், கூத்து பாடல்கள் எப்படி அமைக்கப்பட்டது, கூத்து பாடல்களின் நயங்கள், அதெல்லாம் நடைபெறும். உலக கூத்துக்கு அறிமுகப்படுத்தப்படும் பயிற்சி, எதுவும் பயிற்சி தான், உலக கூத்துக்கு அறிமுகப்படுத்தப்படும். உலக கூத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அதை பார்த்து அதை போல நாங்கள் உள்வாங்கிறது வேறு. இந்த பாடல்களை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுதும் பாடல் பயிற்சி முக்கியம். அப்போ அந்நேரம் அண்ணாவியார் பாடுவார், நானும் பாடுவேன், என்னோட கூட சேர்ந்து பாடக்கூடிய மிக திறமான மாணவர்கள்லாம் வந்து வாய்த்தார்கள். முக்கியமாக சுகிர்தான்ற பெண் வந்து வாய்த்தான், அவர் இப்படி சொல்லியிருக்கிறேன்னா, அவரோட குரல் அற்புதமான குரல், அவள் மெயின் சிங்கராக இருந்து நான் சொல்லிக் கொடுத்து பிடிச்சிருவாள்டக்குன்னு சொல்லி அதை பிடிச்சிக்கொண்டு பாடுவாள். அவளை மெயினாக வச்சுக்கொண்டு மற்றாக்களுக்கு பாட்டு சொல்லி கொடுப்போம். இப்படி பல பேருக்கும், அந்த 40 பேருக்கும் கூத்து பாடல்கள் மெல்ல மெல்ல காதுக்குள்ளால் புகத்து வந்தது, ஆடல் புகத்து வந்தது. அவங்க ஏற்கனவே தியேட்டர் கொஞ்சம் செய்த மாணவர்களாக இருந்தார்கள். எல்லாம் இணைந்த போது ஒரு அருமையான ஒரு மாணவ குரூப் கொண்டு உருவாகக்கூடியதாக இருந்தது பாட சொன்ன விதம். அடுத்தது காணொலி காட்சிகளை போடுற கட்டப்புறம் அண்ணாவியாரை காணுவார்கள். சில அண்ணாவை செத்து போயிட்டேன், அவசியத்துக்கான காலம், ஆனால் அவரோடு நான் நடத்திய உரையாடல் இருக்கிறது, அதை போடுவோம். நாமினி பொண்ணு அவர்களோடு நடத்த உரையாடலில் போடுவோம். அவர்கள் கூத்தப்படி சொல்லுகின்ற விஷயங்கள் இவைகள், இவையெல்லாம் லெக்சஸுக்கு போகும். அப்போ ப்ராக்டிஸ் இங்கால நடக்கும், வேலை கட்டி சொல்லுவதும் அவர்களை ஆட பழக்குவதும் ஒரு பக்கம், அதுக்கு பிறகு எங்கால் லெக்சர்ஸ், அது பிறகு கண்காட்சிகள், அதுக்கு பிறகு பாடல்களை பழக்குதல், மீண்டும் அந்த ஒவ்வொரு நாளும் அந்த அந்த ஆடல் பயிற்சி கூடிக்கொண்டு போகும். எப்படி போகும்னு சொன்னால், சிக்கலான மென்மையாக சிக்கல் அற்ற ஆட்டம்தான் ஆரம்பத்தில் ஆரம்பமாகும், மெல்ல மெல்ல சிக்கலான ஆட்டத்துக்கு வருவோம். மூன்றாவது கட்டம் வெகு சிக்கலான ஆட்டம் ஆட பழகுவாங்க. பாடும் அப்படித்தான், எளிமையான பாடல்களை பாடத்து வாங்கி, சிக்கலான பாடல்களை பாடத்து வாங்கி, கந்தாத்தம் போல் விட்டு உள்ள பாடல்களை பாடத்து வாங்கி அப்படி போவாங்க. இந்த பயிற்சிகள் ஒன்றும் பல்கலைக்கழகத்தில் கொடுக்க முடியாமல் போயிட்டு இங்கே தான் முடிந்தது எங்களுக்கு அதெல்லாம். ஆகவே பயிற்சிகள் என்பதும் சிறப்பான முறையில், ஒரு கூத்தை ஆடுவதற்கு அதுவும் பயிற்சி எடுத்து ஆடுவதற்கு என்னென்ன மாதிரியான பயிற்சி முறைகள் தேவைப்படுகின்றது, எந்த அங்கா சேவைகள் முக்கியத்துவம் பெறுகின்றது என்பது தொடர்பாக நீங்கள் அளித்திருந்த அந்த பயிற்சி மூலம் இப்பொழுது நீங்கள் கூறிய விடயத்திலிருந்து பலரும் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். இன்னும் தொடர்ச்சியாக பேசுவோம். இது வேர்களும் விருட்சங்களும் நிகழ்ச்சி. இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது வேர்களும் விருட்சங்களும் ஒரு ஆவணப்பட்டகம் நிகழ்ச்சி. பல விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சார், நீங்கள் இடையிலே இந்த கூத்து தொடர்பாக பேசிக் கொண்டிருந்த பொழுது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் உலக கூத்துக்களை அறிமுகப்படுத்தியிருந்தீர்கள் என்று சொல்லி. இந்த உலக கூத்துக்கள் தொடர்பாக ஒரு சில விடயங்களை பார்த்து கொண்டு நிகழ்ச்சியை தொடரலாம். உலகத்திலே ஜப்பானிலும் சீனாவிலும் இந்தியாவிலும் ஈவன் இந்தோனேஷியாவிலும் இந்த மாடர்ன் தியேட்டர், இந்த பரம்பரை நாடக அரங்கை எடுத்து அவர்கள் நவீனமயப்படுத்தியிருக்கிறார்கள். உதாரணம் ஜப்பான். ஜப்பானில் கபுகி நோ என்கின்ற ரெண்டு பிரதானமான வடிவங்கள் இருக்கின்றன, கூத்து வடிவங்கள். அந்த கூத்துக்களுக்கென்று அவர்கள் தனிப்பட்ட அரீனா கட்டி, தனிப்பட்ட ட்ரைனிங் எடுத்து அது ஒரு உலக மயமாக உலக கூத்தாக்கி மாற்றி விட்டார்கள். ஜப்பானுக்கு போனால் அந்த கபுகி பார்க்காமல் யாரும் வர மாட்டார்கள். அரங்கு ஹனாமிச்சி என்கின்ற அந்த திரை வளத்திலிருந்து ஆக்கள் பார்த்துதல், அதில் நடிக்கிற நடிகன் ஒருத்தனுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம், டிக்கெட் புக் பண்ணி இல்லாது, அந்த அளவுக்கு தங்களுடைய தியேட்டரை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். இவ்வளவு செழுமையும் ஆழமும் மிக்க நமது கூத்தை நம்மால் வளர்க்க முடியவில்லையே, கிராமத்துக்குள் தானே முடங்கி கிடக்கிறது, ஏன் அதை உலகத்தை கொண்டு வர முடியாது என்ற ஆதங்கம்தான் இந்த உலக கூத்துக்களை அறிமுகப்படுத்தியது. அப்போ கபிகையை போட்டு காட்டி நாங்கள் விளங்கப்படுத்துவோம், கபிகை எப்படி வந்தது, எப்படி வளர்த்தார்கள், என்ன செய்தார்கள், நோவை போட்டு காட்டி விளங்கப்படுத்துவோம், என்ன செய்து. அது மாதிரி யக்ஷகானத்தை போட்டு காட்டி எப்படி கர்நாடகர்கள் தங்களுடைய கிராமத்திலே வயலிலே ஆடப்பட்ட கூத்தை வளர்த்தெடுத்து இன்றைக்கி ஒரு கிளாசிக்கல் தியேட்டராக இந்தியாவிலே காட்டி விட்டார்கள். கதகளி எப்படி கிடந்து வந்தது, இப்படி சொல்வதன் வாயிலாக இந்த மாணவர்களுக்கு நமது கூத்தையும் இன்னொரு பரிமாணத்துக்கு வளர்த்தெடுக்கலாம் என்கின்ற ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்துவதே இந்த உலக கூத்துக்களை காட்டியதன் நோக்கமாக. அதே போல சார், உங்களுடைய இந்த கூத்து பயிற்சிக்கான ஆரம்பத்தை வெளிநாட்டிலிருந்து ஒருவர் வந்து ஆரம்பித்து வைத்ததாக அறிந்திருந்தார், அது தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். அது ஒரு இன்னொரு சுவையான அனுபவம். அப்படி வந்தவர் ப்ரொஃபஸர் பெர்னாட், அவரை பாணி என்று கூப்பிடுவார்கள். அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர், கலிஃபோர்னியா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய பிஹெச்டியை மதுரையிலே செய்தார்.
அவருடைய பிஹெச்டி மதுரை என்னவென்று சொன்னால், இந்த பாப்புலர் லிட்ரேச்சர் சினிமா, தமிழ் சினிமா பாட்டெலாம் அவருக்கு அப்படியே பாடம். திராவிட முன்னேற்ற கழக பேச்சு நடையத்தான் அவருடைய ஆராய்ச்சியாக எடுத்துக்கொண்டார். அருமையாக தமிழ் பேசுவார், அப்படியே மதுரை தமிழ் சொட்டு மாவட்ட வார்த்தையில். அவரே நான் சிங்கப்பூரில் சந்தித்தேன். சிங்கப்பூர்லே ராவணேசன் காட்டுகின்ற சந்தர்ப்பம் கொண்டு வந்தது. சிங்கப்பூர் அவர் ராவணேசனை பார்த்துருக்கிறார், என்னுடைய மகன் மூலமாக கண்டிருக்கிறார். பார்த்த பிறகு அதே அவர் சிங்கப்பூர் சோசியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு, சிங்கப்பூர் யூனிவர்சிட்டிக்கு அறிமுகம் பண்ணி, அங்கேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது, ராவணசனை அங்கே போடலாமுன்னு சொல்லி. ராவணசனை பார்க்குறதுக்காக ஒரு 50 பேர் வந்திருந்தார்கள். அது தனி கதை, பிறகு சொல்லலாம் நான் உங்களுக்கு. அதை பார்த்து விட்டு அடுத்த மாதமே, அடுத்த வருடமே அவர்கள் தங்களுடைய தமிழ் விழாவுக்கு அதை ஒரு தனி காட்சியாக அந்த டிவிடியை போட்டு 150 வந்தாக அது பெரிய கதை. அப்படியாக எனக்கு வாணி அறிமுகமான பண்ணார். அவர் இப்போ இறந்து விட்டார் அம்மா. அவர் மாதிரி இப்போ வந்து இறந்து விட்டார். நன்றாக சமைப்பார். நான் போனால் நல்ல சாப்பாடெலாம் போடுவேன். தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய பிளாட்டை கூப்பிட்டு அவர் என்னை ஒழுங்கு பண்ணினார். அங்கே தன்னுடைய மாணவர்களுக்கு அவர் படிப்பிக்கிறது சவுதேஷியன் தியேட்டர். சவுதேஷியன் தியேட்டரில் தென்னாசிய அரங்கில் எப்படி ராவணேசன் என்பதை பற்றி ஒரு உரை நிகழ்த்து அழைத்திருந்தார். அந்நேரம் நான் நிகழ்த்தி விட்டேன் அந்த உரையை. அவர் எனக்கு உதவியாக அந்த கம்ப்யூட்டரை போட்டு உதாரணமாக நான் இலங்கை என்று சொன்னால் இலங்கை வந்துடுமாங்க. இந்தியாவுக்கு அருகே இலங்கை இருக்குதுன்றால் இந்தியாவுக்கு அருகே இலங்கை வந்துடுமாங்க. இலங்கை தமிழ் மக்கள் சொன்னால் பணம் வந்துடும். இப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்து அந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தினேன். நெருக்கமாக நண்பர்களாகிவிட்டார். அவர் இலங்கைக்கு வருகின்ற சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன். அவரை நான் கூப்பிட்டேன், இந்த கூத்து பயிற்சியை நீங்களே வந்து ஆரம்பிங்கள்ன்னு சொல்லி மிக மகிழ்ச்சியோடு வந்தேன். வந்து இங்கே நான் அவருக்கு நிற்கிறதுக்கு ஒழுங்கு பண்ணியிருந்தேன். வந்து அவர் தான் அந்த கூத்து பயிற்சியை ஆரம்பித்தார். ஆரம்பித்து விளக்கேற்றி அவர் ஒரு உரை நிகழ்த்தினார். அருமையான ஒரு தமிழை நிகழ்த்தினார். அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னார், கூத்து எப்படி வந்தது என்று தொடங்கினார். அவர் சோழ காலத்தில் இந்த கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள் சாதாரண ஆட்கள். அதுக்குள்ளதான் இந்த கதைகள்லாம் பூந்து பெருமையாக வந்தது என்று அடிமட்ட மக்களிலிருந்து கூத்து உருவாகினது என்ற ஒரு பெரிய ஒரு தியரியை அங்கே விளங்கப்படுத்தி அந்த கூத்தை பலவிதமாக வளர்க்க வேண்டும் என்று அருமையான ஒரு உரிய ஒன்று நிகழ்த்தினார். அவருடைய ஆரம்பம் நல்ல ஆசையாக இருந்தது. அவருடைய இந்த மாணவர்கள்லாம் படம் எடுத்து கொண்டார்கள். அவர் தான் அதை ஆரம்பித்து வைத்தார். சரி, உங்களுடைய இந்த அரங்காய்வு கூடத்தில் பயிற்சி பெற்றவர்களை பற்றி பேசலாம் சார். அது முக்கியமான கண பேர் இருக்கிறார்கள். நான் ஒரு லிஸ்டே தருவேன் அவர்களை கேட்டால். அந்த அவர் அவளை சொல்ல போகணும் கட்டாயம். துஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க. துஜன் இப்போது பவுனியாவிலே இந்த தியேட்டர் பொருட்கள் செய்கிற முக்கியமான ஆள். பிரதீப், அவன் இப்போது பெரிய ஒரு நாடகக்காரனாக வந்துட்டான். ராஜீவ், மலைநாட்டு படிங்கடுவாங்க. துஜனும் பிரதீப்பும் பவுனியா. கேதீஸ்வரன், அவர் யாழ்ப்பாணத்து கேதீஸ்வரன் மலைநாடு. இப்போது அவர் யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி லெக்சரராக இருக்கிறார். ஞானம் ஞானேஸ்வரன், அவன் மலைநாட்டு பையன். சுதர்சன் மலைநாட்டாள். அமல்ராஜ் யாழ்ப்பாணம். பிரசாத் இப்போது ஹைதராபாத் யூனிவர்சிட்டியிலே பிஹெச்டி பண்ணி கொண்டிருக்கிறான். சஜீவன் டீச்சராக இருக்கிறான். தினேஷ் இப்போ ஹைதராபாத் யூனிவர்சிட்டியிலே பிஹெச்டி. கிருஷ்ணமேனன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் புல்லாங்குளம் படித்து கொண்டிருக்கிறான் பிஹெச்டி. செந்தூரன், அவர் இப்போ ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி கொண்டிருக்கிறார். மோகனதாசன் இப்போது சீனிய இலக்கியராக இருக்கிறார். சுகீர்தா, லாவண்யா, பிரணுஜா, துஷ்யந்தி லெக்சரர், உமா லெக்சரர், கிருஷ்ணவேணி இப்போது அங்கே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி கொண்டிருக்கிறார். நிஷாந்தினி, சோஜா, பிரதாரணி, சகிதா, இவங்களெல்லாம் பிரமாதமான ஆட்டக்காரங்கள். ஜெனிஸ்டா, மேகலா, கார்த்திகா, சுஜந்தினி, இறுதியாக வந்து சேர்ந்தவன் ரமேஷ். அவன் இங்கே மட்டக்களப்பிலே பலையரவுப்பை சேர்ந்த பையன். அவர் இவங்களை போல பட்டதாரிக்கு படித்த ஆள் இல்லை, சாதாரண ஆள். ஆனால் அவனதை உள்வாங்கின விதம் பயங்கரமாக இருந்தது. இப்படி நான் சொல்லுகின்ற பொழுது இவர் எல்லாருமே மிக திறமான உடல் அசைவுகளையும் கற்பனைகளையும் ஸ்கில்லையும் கொண்ட மாணவர்கள். அவர்களுக்கு ஒரு லட்சக்கணக்கான பணம் இருந்திருக்க முடிஞ்சால், கோடிக்கணக்கான ரூபாய் இருந்திருக்க முடிஞ்சால், பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை கட்டி அவர்களுக்கு அங்கே வாழ்வதற்கான இடம் அமைத்து சம்பளம் கொடுத்து நாங்கள்
அதனை மேலும் வளர்த்தெடுத்திருந்தால் ஜப்பானியர் வளர்த்தது போல நாங்கள் கபுகியை வளர்த்தது போல நிச்சயமாக தமிழ் கூத்தையும் வளர்த்திருக்கலாம். அவ்வளவு தூரம் திறமையான மாணவர்கள் அவர்கள் எல்லோரும் என்னை விட்டு போக போகிறார்களே என்று தெரிந்தது. தெரிந்தும் பழக்கினோம். என்னோட தீரம் இதானம்மா, பழகுவார்கள், நிற்பார்கள், தங்க மாட்டார்கள். காரணம் அவங்களுக்கு வேறு வேலைகள் வேணும். இந்த திறமையான இந்த 40-50 மாணவர்களையும் சம்பளம் கொடுக்கக்கூடியதாக இருந்தால், தொடர்ச்சியாக என்னோட வைத்துக் கொண்டதாக இருந்தால், நான் நம்புகின்றேன் ஜப்பான் செய்தது போல நாங்களும் கபிக்கு போல கூத்தை கொண்டிருக்கலாம். எல்லாமே கனவு தான், கனவு காண்போம். அபுல் கலாம் என்ன சொன்னார்? கனவு காணுங்கள். நாங்கள் பல கனவு கண்டோம். கனவு கண்டு சந்தோஷம் தானே. சரி, நீங்கள் இந்த அரங்க ஆய்வுக்கூடத்தை நிறைவேறிந்தீர்கள். அதில் திறமையானவர்கள் உருவாகியிருந்தார்கள். இதனுடைய பலாபலன் என்பது, நீங்கள் உருவாக்கியதனுடைய பலாபலனை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? ரெண்டும் கிடைத்தது. பலாபலன் கிடைத்தது, எனக்கு நிறைந்த பலாபலன் கிடைத்தது. என்னவென்று சொன்னால், இந்த கூத்தை அறிந்த, கூத்தில் ஈடுபாடு கொண்ட இவர்கள் எல்லாம் என்ன கேட்டாலும், நான் கூத்தை கெடுக்கிறேன், கூத்தை மாற்றுகிறேன், நான் சரியில்லை என்று விமர்சனம் செய்கிற ஒன்று ரெண்டு பேர் வந்துவிட்டார்கள். காரசாரம் விமர்சனம் பண்ணுவார்கள். ஒரு சுவையான அனுபவம், ஒரு பிள்ளை, நான் இப்போ யூனிவர்சிட்டிலேருந்து வெளியால் வந்து விட்டேன். அந்த பிள்ளையை ஃபோன் பண்ணி சொன்னேன், அம்மா பேசல மதிப்பில்லை, இப்படி ஒரு கூத்தோண்டு பழக்குகிறேன், வந்து பழகலாம், நீ கட்டிக்காரு, நான் கவனிச்சேன். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சார், கூத்து அறைக்குள்ள ஆடுறது இல்லை சார், அது வெளியில் ஆடுறது. எனக்கு அவள் படிப்பிக்கிறார். அவள் சொன்னதில் உண்மைதான், கூத்து வெளியிலாம் ஆடப்படுறது, ஆனால் அறைக்குள்ளும் ஆடப்படுகின்ற சந்தர்ப்பம் வேணும் தானே. பல்கலைக்கழக படிப்பை அறைக்குள்ளே படிக்காமல் வரோம், இங்கே படிக்கிறோம். இல்லை, நாங்கள் வெளியிலேயே படிச்சுட்டு வரோம்னா எல்லோரும் போக முடியுமா? காலம் மாறிட்டு, நிலைமை மாறிட்டு, ஆட்கள் மாறிட்டு, படிப்பித்தல் முறைகளும் மாறத்தான் வேணும். அவள் இப்படி எனக்கு எழுதினாள் அறைக்குள். ஆனால் என்ன பகுடி என்னால், அந்த பிள்ளையே அறைக்குள் பறையொன்றை பழகி அம்பலத்துக்கு வந்து அடித்து கொடுத்துருந்தார். இப்படி இதை உதாரணத்தை சொல்லுகிறேன். அப்போ எப்படி ஆட்கள், இது சில ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் கொண்டே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஹெட்டிட்டு நான் கொடுத்தேன், அனுப்புங்கள்னு சொல்லி. அங்கேருந்து யாரும் பெறவில்லை. அங்கே எல்லாம் கட்டு போகக்கூடாது தான் சின்னாகலாம் என்று கேள்விப்பட்டேன். ஆனால் என்னை புரிந்து கொண்ட பலர் வந்தார்கள், வந்து பழகினார்கள். இது நான் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். அடுத்து நீங்கள் கேட்டீர்கள் பலாபடம் என்னன்னு சொல்லி, அது முக்கியமான விஷயம். இதற்குள்ளால் எனக்கு அற்புதமான மாணவர்கள் கிடைத்தார்கள். அர்ப்பணிப்பும் உண்மையும் நேர்மையும் புரிந்து கொள்ளலும் கொண்ட ஒரு மாணவர் கிடைத்தார்கள். அந்த மாணவர் தான் இதனால் வந்து முதலாவது பலன் என்று சொல்லுகிறேன். வெற்றி வரைக்கும் அந்த உறவு தொடர்கிறது. நீங்கள் மாணவர்களை கொடுத்து பாருங்கள், அவர்கள் உங்களோடு நெருக்கமாகுவார்கள், அவர் புரிந்து கொள்வார்கள். அத்தியாவது மாணவரை கூட்டத்தை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. இன்று வந்த மாணவர்கள் வாசிக்கிறார்கள், யோசிக்கிறார்கள், தங்கள் அளவில் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது முதலாவது பலாபலன். ரெண்டாவது பலாபலன், அதுக்குள்ளாக நல்ல ப்ரொடக்ஷன்ஸ் வந்தது. முக்கியமான ப்ரொடக்ஷன் காண்டவ தகனம். என்னுடைய தயாரிப்புகளில் நான் டிராமினேஷனை சொல்லி மறுகணம் காண்டவ தகனத்தை தான் சொல்லுவேன். காண்டவதனத்துக்கு ஒரு பெரிய வரலாறை உண்டு, அதை பற்றி நான் மாறுதலாக கதைப்போம். ராவணேசனுடைய பல்வேறு விதமான தயாரிப்புகளுக்கு இந்த குரூப் தான் எனக்கு எப்போதும் பின்புலமாக நின்று உதவியது. இன்னொரு ப்ரோக்ராம் தயாரித்தோம், தமிழ் இசை யாத்திரை. தமிழ் இசையை சங்க காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும், ரகுமான் வரைக்கும் ஓட்டம் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆட்டுகையோடு சேர்ந்த ஒன்று, அது வந்தது. தோற்றம் என்றொரு நாடகத்தை தயாரித்தோம். மண்ணுக்குள் வேர்களும் முன்னோக்கிய கிளைகளும் என்று ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரி தியேட்டரை தயாரித்தோம். அதைவிட அப்பா என்று ஒரு நாடகத்தை தயாரித்தோம். இவைகளெல்லாம் இந்த 40 பேரை வைத்துக்கொண்டு நாங்கள் உருவாக்கிய நாடகம். ஆகவே பலாபலங்க என்னவென்று சொன்னால், நல்ல மாணவர்கள், ரெண்டாவது கூத்து கொஞ்சம் சுவரியது மாணவர் மத்தியிலே, அதை இன்டலெக்சுவலாக, அதை ஒரு ஆய்வு ரீதியாகவும் புலமைத்துவத்தோடும் பார்க்கின்ற பக்குவத்தை அவர்கள் பெற்றார்கள். மூன்றாவது
இவைகள் என்னுடைய பிந்திய பிழைச்சென்சலுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இவைகள் தான் இதனால் வந்த பலாபலங்கள். இதனால் பரவலாக இந்த சில நாடகங்கள் ஒவ்வொன்றும் மட்டக்களப்பின் பல இடங்களிலும் போடப்பட்டிருக்கின்றது. ஒரு பரவலாக கூத்து எல்லா இடமும் வித்தியாசமான முறையிலே பரவ தொடங்கியமை தான் இதனுடைய பலாபலங்கள். இறுதியாக சார், உங்களுடைய அரங்க ஆய்வு கூடம் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கின்றது? அரங்காய்வு கூடத்தோடு கூட இந்த கூத்து பயிற்சியும் ஏன் இப்போது இல்லாமல் போனது என்ற கேள்வியை நீங்கள் கேட்டிருக்க அதையும் அது உங்களை மனதில் இருந்திருக்கும் நம்புகின்றேன். அதாவது அரங்காய்வு கூடத்தை பற்றி பேசுகின்ற ஆகவே ரெண்டு விஷயத்தை கூட வேணும். கூத்து பயிற்சி ஏன் இப்போது இல்லாமல் போனது, ரெண்டாவது அரங்காய்வு கூட ஏன் கொஞ்சம் சோர்ந்து போனது என்று. முதலாவது விஷயம், அரங்காய்வு கூடம் அந்த இடம் எனக்கு சவாலாக இருந்தது என்று கூறினேன். சூழல் சாதகமாக இருக்கவில்லை, ஆகவே அதை வேறு இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று ஒரு எண்ணம் எனக்கு அடிமனதில் இருந்தது. அதை நேரத்தில் அந்த வீடு அவர்களுக்கு தேவைப்பட்டது. எப்போவும் தந்து கொண்டிருக்க மாட்டார்கள் தானே. தேவைப்பட்ட போது அவர்கள் கேட்டார்கள், நான் அந்த வீட்டை கொடுத்து விட்டு இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்தேன். அங்கு போய் இடம் எடுத்து வாடகை கொடுத்து அதை ஆரம்பித்த போது இந்த 40 மாணவர்களும் கூட வந்து மெல்ல மெல்ல என்னோட வந்து பழகத் தொடங்கினார்கள். பிறகு அவர்களும் இந்த சோதனைகள் முடியக்கடியே மெல்ல மெல்ல போகத் தொடங்கினார்கள். அப்போ மெல்ல மெல்ல அரங்காய்வு கூட கொஞ்சம் மங்கியது. என்றாலும் இப்போதும் அரங்காய்வு கூட ரீதியாக திரழ்போனாங்க. உதாரணமாக அதுக்கு பின்னால் நான் கதைக்க வேண்டும், ஒரு 12,000-13,000 அட்வான்ஸ் லெவல் ஓஎல் மாணவர்களை நாங்கள் அரங்காய்வு கூட சந்தித்திருக்கிறோம். அரங்காய்வு கூட அங்கத்தவர்கள் போய் அவ்வளோ பேருக்கும் நாடகமும் கூத்தும் பழக்கியிருக்கிறார்கள். அது 2014-19 வரைக்கும் அது நடந்தது. 5 வருஷமாக நடந்து கொண்டு வருவது. அது இன்னும் மாறவில்லை. அது அரங்காய்வு கூட இயக்கம். இன்றும் சில ப்ரோக்ராம் செய்ய விரும்பினால் எல்லாரையும் கூப்பிடுவேன். எல்லாரும் வருவார்கள், நிற்பார்கள். ஒரு கிழமைக்குள்ளே 2 கிழமைக்குள்ளே ஒரு நாடகத்தை உருவாக்குவோம், போடுவார்கள், போய்விடுவார்கள். அது அரங்காய்வுடன் இப்போதும் இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் பழைய வேகத்தோடு இயங்குவதற்கான சூழல் இல்லை, இடமில்லை, எனக்கும் வயது போய் இப்போது ஓய்வாக இருந்து சில விஷயங்களை பார்க்கின்ற நிலைமைக்கு வந்துவிட்டேன். அதோடு இன்னொரு காரணம் சொல்லலாம், சமூகம். கூத்து பழகுவதற்கு வருவார்களா? இல்லை இல்லை. பரதநாட்டியம் பழகுவதற்கு போவார்கள்? போவார்கள். இதுதான் எங்கள் சமூகம். எவராவது தன்னை பிள்ளைகையை பெருமையோடு கூத்து பழக அனுப்புவார்களா? இல்லையே. கூத்து பரதநாட்டியத்துக்கு அனுப்புவார்கள். எங்கே போனாலும் பிள்ளையே ஒரு லெவலுக்கு மேலே அங்காலே போகாது. பரதநாட்டியம் விற்பனராகவும் போகாது, கூத்து விற்பனராகவும் போகாது. ஆனால் ரெண்டு கடையையும் வைத்து கொண்டு வாருங்கள் என்று கூப்பிட்டால் எந்த கடையிலே சாமான் வாங்குவார்கள்? பரதநாட்டிய கடையில் தான் சாமான் வாங்குவார்கள். கூத்து கடையில் சாமான் வாங்குவது குறைவாகத்தான் இருக்கும். அது காரணம் என்ன? சமூகம் கூத்தை பார்க்கின்ற விதம். இது முதலாவது காரணம். ரெண்டாவது காரணம் பாலிடிக்ஸ், அரசியல். எங்களுடைய அரசியல் நிலைமை காரணமாக சில காரியங்களை ஆற்ற முடியாமல் இருக்கின்றது. மூணாவது ஃபினான்ஸ். இதுக்கு ஒரு இது வேணும், பணம் வேணும். பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த கோபுரம் கட்டுறது காசு கொடுக்குறவங்க வெளிநாட்டிலிருந்து கொண்டு கோபுரம் கட்டுறது கோடிக்கணக்காக கொடுப்பாங்க. இந்த கோடியில் அதே எங்களுக்கு திரட்டுமே, எவ்வளோ செய்து போடுவோம் நாங்கள். அதெல்லாம் விளங்காது. ஆனால் என்ன பேசுவோம் நாங்கள்? தமிழ் பாரம்பரியம், தமிழ் பண்பாடு, தமிழ் தனித்துவம், கூத்து எங்களுடைய கலையை கூத்தை விட்டால் வேறு ஒன்றும் இல்லை. அதான் இதான்னு சொல்லி கொடி கட்டி பறந்து கதைக்கிறதுல கட்டிக்காரங்க. ப்ராக்டிக்கலாக பணம் தருவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ யாரும் இல்லை. அடுத்த இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் எப்போதும் வருவார்கள். அதை ஓடிக்கொண்டிருக்கிற 6, அந்த 6 புதுசத்துக்கும் பழசை விடும். புதுசாக வந்ததை ட்ரெயின் பண்ணி எடுத்து எல்லாம் சேர்ந்து வரக்குள்ள அவங்க போயிட்டுருவாங்க, இன்னொன்று பறக்க வேண்டி இருக்கும். இப்படி தொடர் பயிற்சி கொடுக்கறதால் நன்மை இருந்தாலும் நான் கலைத்து விடுவேன். தொடர் பயிற்சி வேணும், அதுக்குள்ளால் ஆக்கள் வர வேணும். அப்படி வந்தவர்கள் எப்போவுமே எங்களுடைய இந்த முயற்சி வீணாகாதம்மா. விதைத்திருக்கிறோம், உருவாக்கியிருக்கிறோம், உருவாகியிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது தங்கள் பாடசாலையிலே, தங்கள் பிரதேசங்களிலே தங்கள் மயப்பட்டு இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நான் மேல் கேள்விப்பட்டேன், என்னுடைய மாணவ ஒருத்தன் ஒரு அவன் முழு நேர நாடகன்,
அவன் சொல்லி போட்டால் நான் எழுந்து சொன்னான். அவன் சார் நான் ஒரு உத்தியோகம் எடுக்க மாட்டேன், எனக்கு தேவை நாடகம்தான். இந்திரா செய்வாய் நாடகத்துக்கு நாடகத்தின் மூலமாக உழைக்கலான் என்று நிரூபிப்பேன் என்று போட்டு அவன் இடம் எடுத்து நாடக காலனி அங்கே வீடு கட்டி வீடெல்லாம் உருவாக்க போகிறான். நாடகத்தை அர்ப்பணிப்போர் செய்பவர்கள்லாம் அங்கே வந்து குடியேறலாம், அங்கே இருக்கிறான், நாடகத்தால் உழைக்கலாம் என்று தெரிகிற பைத்தியங்கள் கூட இதுக்குள்ளால் உருவாகியிருக்கிறார். நான் நம்புகின்றேன் பலாபலங்கள் இவைகள் தான், அவருடைய எதிர்விளைவுகளும் இவைகள் தான். அதை விட இன்னொரு எதிர்விளைவு வந்து எனக்கு என்னுடன் வருபவர்களை போக வேண்டாம் என்று தடுக்கின்ற அதிகாரங்களும் இங்கே இருந்திருக்கின்றன. கிழக்கு பல்கலைக்கழகத்திலும் இருந்திருக்கிறது, சுவாமி விவேகானந்த இன்ஸ்டியூட்லேயும் இருந்திருக்கிறது. எப்போவுமே மாணவர்கள் அதிகாரத்துக்கு பயந்தவர்கள் தானே, என்றாலும் இந்த மாணவர்கள்லாம் அந்த அதிகாரத்தை மீறி வந்தவர்கள். அவர் என்னமே சொல்லுவார்கள், என்ன சார் விடுறாங்களே இல்லைன்னு சொல்லி, எப்படி விடுறாங்கன்னா சொல் சொல்ல போண்டு போகணாமன்னு சொல்ல மாட்டார்கள். அந்த டைம் பார்த்து லெக்சர் வைப்பாங்க, அந்த டைம் பார்த்து ப்ரோக்ராம் வைப்பாங்க, இதுதான் பிரதானம் அங்கே போகுவான்னு சொல்லுவார்கள். என்ன கண்டா எல்லாரும் சார் சார் உண்டுவார்கள். ஆ நான் வந்த பிறகு போகக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். இப்படி பல்வேறு சவால்களையும் சந்தித்துத்தான் இந்த அரங்காய கூடத்தை நடத்தினேன் என்பதை நான் இங்கே கூறுவது தவறில்லை என்று நினைக்கின்றேன். என்ன செய்வது, வாழ்க்கை என்பது சுவையும் சுமையும் நிறைந்ததுதான். ஆகவே நாங்கள் சுவாரஸ்யமாக அரங்காய்வு கூடமானது எவ்வாறாக தோற்றம் பெற்றிருந்தது, எவ்வாறாக வளர்ச்சி அடைந்திருந்தது, இன்றைக்கு எவ்வாறாக இருக்கின்றது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். இது எல்லோருக்குமே பயனுள்ள ஒரு பகுதியாக அமைந்திருக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையுடன் இந்த பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டிருப்போகின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு பகுதியுடன் உங்களையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி குறிப்பிடை பெற்றுச் செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.